ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. எஸ்எஸ்என் காலேஜிலேருந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எழுதினவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பேட்சாக அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கான வீடியோ தான் இது. நிறைய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரிசல்ட் வரல, எங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதற்கான ரிப்ளையாக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் கேட்பீங்க, ஒரு சிலவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்கெல்லாம் வந்து ஒரே டென்ஷனாக இருப்பீங்க, ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்ட்டு. ஒரு சிலவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்திருக்கும் அப்படின்னோடனே இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பரபரப்பு நிறைய ஆகிடும். நமக்கு ரிசல்ட் வருமா வராதா, நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணும் விதத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போட்டதற்கான ஒரு அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து எஸ்எஸ்என் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட என்ட்ரன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு இமெயிலில் வந்திருக்கும். அது எப்படி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு லெட்டர் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எப்போ ஜாயின் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒவ்வொரு பேட்சாக தான் அவங்க அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸும் அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல எழுதின பேட்சஸ்க்கெல்லாம் வந்து அவங்க இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொருதான் அனுப்பிட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க சொன்ன டயத்துக்குள்ளே வரல அப்படின்னாலும் 1 or 2 days வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வரும். எஸ்எஸ்எம்ல சீட் கிடச்சி அலாட்மெண்ட் வந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றியை எங்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தது, என்ன சீட் உங்களுக்கு கிடச்சிருக்கு, என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களோடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்களையும் நெக்ஸ்ட் லெவலில் மோட்டிவேஷன் பண்ணும். இதில் ஒரு சிலவங்க வந்து கமெண்ட்ஸ் போட்டது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 180 கட் ஆஃப் வச்சுருக்கவங்க வந்து சிலவங்க வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்ஸு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. ஒரு சில கட் ஆஃபெலாம் பார்த்திங்கன்னா 171 அந்த மாதிரி கட் ஆஃப்க்கெல்லாம் வந்து சிவில் மெக்கானிக்கல் அந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க. ஈவன் 167, 166 கூட வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்காக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத கூப்பிட்ருக்காங்க. ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து 197 வச்சுருந்தும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட டென்ஷன் காரணத்தினால எங்களுக்கு வந்து இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கால் லெட்டர்ஸ் வரல அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவம், அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிங்க அந்த கேண்டிடேட்ஸ்க்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 197.5, 197.7 தான் அந்த மாதிரி கட் ஆஃப் உள்ளவங்களுக்கு தான் கால் லெட்டர் வரல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த மாதிரி உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க ஏன் கூப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த கேண்டிடேட்ஸோட அந்த அவங்களோட கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுக்கு மேபி டிஎன்இஏ கவுன்சிலிங்லேயே கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். இன்கேஸ் அவங்க என்ட்ரன்ஸ் எழுதி இதில் கிடச்சி திரும்ப எப்படினாலும் அவங்க கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணும்போது அங்கேயும் கிடச்சதுன்னா திரும்ப இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த கட் ஆஃப் ரேஞ்சு தெரியும் இல்லையா, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ஸு, எந்த கம்யூனிட்டி, எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க விரும்புகிறாங்க, எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கனால அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அனுப்பியிருக்காம கூட இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை நேரில் எஸ்எஸ்என் கேம்பஸ் காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, எந்த ரீசன்னால் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வரல அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வந்து ஹை கட் ஆஃப் வச்சுருந்து கால் லெட்டர்ஸ் வராத கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அதன் மூலமாக ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வேறு காலேஜஸ் வந்து டாப் ரேங்கிங் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ட்ரை பண்ணலாம். ஹை கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேபிடேஷன் ஃபீ இல்லாமல் கூட சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேறு டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீட், அதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு சான்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. நீங்கள் வந்து அந்த இதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். டிஎன்ஏ கவுன்சிலிங் இருந்ததுன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ அடுத்து அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அலாட்மெண்ட் லெட்டர் அனுப்புனதில் எந்த மாதிரி கட் ஆஃப்க்கு வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்குன்னா, இப்போதைக்கு 194 கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஐடி கிடச்சிருக்கு. அதே மாதிரி 190 வச்சுருக்கவங்களுக்கு வந்து சிவிலும் கிடச்சிருக்கு. 196 வச்சுருக்கவங்களுக்கு சிஎஸ்சியும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க என்ட்ரன்ஸ் எழுதி கிடச்சிருக்கிறதுக்கான ரிசல்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. பட் என்ன இதில் பார்க்குறோம் அப்படின்னா,
ஹை கட் ஆஃப் உள்ள அந்த 190, 194, 196 அந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் இப்போதைக்கு வந்து அவங்க ரிசல்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு சிலர் வந்து இப்போ ஐடி சிஎஸ்சி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு இப்போ ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வந்து அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி அலாட்மெண்ட் லெட்டரும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே வந்துடும். இது வந்து எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கு தான் வரும். ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்க வீடியோலலாம் இதில் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் கூப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட மெயில் பாக்ஸ் வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ எஸ்எஸ்என் காலேஜுக்கு அந்த மெயில் பாக்ஸில் வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பேம் ஃபோல்டர்லேயும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து வரல அப்படின்னா கால் லெட்டருமே நீங்கள் வந்து ஒரு சிலவங்க வந்து அது மாதிரி கூட மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸ்பேம் ஃபோல்டரில் போய் அது உட்காந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதை செக் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஸ்பேம் ஃபோல்டரும் நீங்கள் மெயில் பாக்ஸில் உள்ள ஸ்பேம் ஃபோல்டரும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் மெயிலும் வந்து இப்போ ரிசல்ட் வரதுனால ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, உங்கள் க்யூரியாசிட்டி அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் வந்து ஸ்பேம் ஃபோல்டரும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். ஏன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கதும் அதுவும் உங்களுக்கு டைம் டூரேஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபீஸும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபீஸும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்எஸ்என் கேம்பஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அடுத்து ஒரு சிலவங்க வந்து 180 கட் ஆஃப் அந்த மாதிரி வச்சுட்டு கால் லெட்டர்ஸ் வரல என்ட்ரன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, மேபி இன்னொரு ரவுண்ட் ஏதாவது அடுத்த ஃபேஸ் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. இது ஒன்றும் கூப்பிடலை அப்படின்னாலும் உங்களோட அந்த நாலேஜ் வந்து வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஓப்பனாக இருக்குது, டாப் ரேங்கிங்கில் உள்ள காலேஜஸ். நீங்கள் அதில் கூட வந்து நீங்கள் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயும் நீங்கள் வந்து அதற்கான சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மேபி வந்து இந்த இப்போ ரிசல்ட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை வராத கேண்டிடேட்ஸ், ஒரு சிலவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்தோம் அந்த டிபார்ட்மெண்ட்ஸை எடுத்துக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான சீட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு ரவுண்டு கூட இந்த 180+ கட் ஆஃப், 179, 176 அந்த மாதிரி கட் ஆஃப் உள்ளவங்களுக்கு கூட கூப்பிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் சீட் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வச்சாலும் வைக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. அடுத்து ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வரல, ரிசல்ட் வரல அப்படின்னா, உங்களுக்கு மெயில் வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதில் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரெடியாகுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரல, அலாட்மெண்ட் லெட்டர் வரல அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் வெக்ஸ் ஆகிடாதீங்க. உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எழுதுகிற டே வந்து உங்கள் டேயாக இல்லை, உங்களுக்கு அன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது எஸ்எஸ்என் காலேஜ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அடுத்து டாப் ரேங்கிங்லேயே நிறைய காலேஜஸ் இருக்குது, அதனோட வீடியோஸும் நான் அடுத்து கொடுத்துட்டே வருவேன், அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, நீங்கள் அதையும் வந்து மனம் தளராமல் அடுத்தடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு வேறு காலேஜஸ்லேயும் கூட உங்களுக்கு கை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த காலேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஓப்பனாக இருக்குது, அதில் நீங்கள் அப்ளை பண்ணி கூட எழுதலாம். அதில் வந்து 180 கட் ஆஃப் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எழுத முடியும். அதே மாதிரி 85% ஜேஇஇயில் இருந்தால், ஜேஇ மெயின்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்களே ஒரு சில கேண்டிடேட்ஸு, அவங்க வந்து 85% இருந்தால் அவங்களுக்கும் அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஓப்பனாக இருக்குது. இதில் எல்லாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளுங்க, எனக்கு இந்த கட் ஆஃப் இருக்குது நான் எழுதலாமா அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சிஐடி சென்னையிலையும் உங்களுக்கு மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஓப்பனாக இருக்குது, அதே மாதிரி சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஓப்பனாக இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது, ஹை டாப் ரேங்கிங் காலேஜஸ் இப்போ வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து கொண்டு வராங்க. எஸ்எஸ்என் தியாகராஜர் காலேஜிலலாம் இது இருந்தது, இப்போ வந்து மற்ற காலேஜஸும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஆர்ஐடியிலையும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சிஐடியிலையும் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்லையும் இருக்குது, அந்த இது வந்து அட்மிஷன் ப்ராசஸ்லேயே வந்து அதை ஓப்பனாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ கூட அப்ளை பண்ணி அதை நீங்கள் எழுதலாம். ஸோ ரிசல்ட் வராத கேண்டிடேட்ஸ், அலாட்மெண்ட் லெட்டர் வராத கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சைட் பை சைட் வந்து நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே இன் டச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.